இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அன்வார் டிஏபிக்கு எதிரான அம்னோவின் நிலைப்பாட்டை மாற்ற சிலர் விரும்புகின்றனர். பிகேஆர் தலைவர் அன்வார் இப்ராஹிம் மற்றும் டிஏபி ஆகியோருடன் ஒத்துழைக்க வேண்டாம் என்று அம்னோவின் நிலைப்பாட்டை மாற்ற முயற்சிகள் நடப்பதாக தேசிய முன்னணி பொதுச் செயலாளர் அன்வார் முசா தெரிவித்தார். இந்த நிலைப்பாட்டை அம்னோ கூட்டாளிகளும் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் சில தரப்பினர் மெதுவாக இந்த நிலைப்பாட்டை துடைத்துழைக்க முயற்சிக்கின்றனர் என்று அன்வார் கூறினார். சட்ட ரீதியான அறிவிப்புகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. தூண்டுதல்கள் தொடர்கிறது. அரசாங்கத்தின் மீது கோபத்தை உண்டு பண்ணும் காரணங்கள் வடிவமைக்கப்படுகின்றது. அரண்மனை மற்றும் அரச பரம்பரையுடனான பெயர்களும் பயன்படுத்தப்படுகின்றன என்று இன்று முகநூல் பதிவில் அவர் தெரிவித்தார். அன்வார் தான் குறிப்பிடும் நபரின் பெயர் அவர் கூற விரும்பவில்லை. பேராக் அரசாங்கத்தை அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து டிஏபி உள்ளிட்ட பிஎச் உடன் அம்னோ பேச்சுவார்த்தை நடத்திய ஒரு வாரத்திற்குள் அன்வாரின் அறிக்கை வெளிவந்தது. பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை என்றாலும் நீண்டகால போட்டியாளர்களான இரு கட்சிகளும் ஒரே மேஜையில் உட்கார தயாராக உள்ளனவா என்ற கேள்வியை அது எழுப்பியது. தாய்மொழி பள்ளிகளை ரத்து செய்யும் புத்ரா கோரிக்கைக்கு மலாய்க்காரர் அல்லாத இரண்டு இயக்கங்கள் ஆதரவு. தாய்மொழி பள்ளிகளை ரத்து செய்ய வேண்டும் என இப்ராஹிம் அலி தலைமையிலான புத்ரா எனப்படும் பூமி புத்ரா பெர்காசா மலேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கோரிக்கையே புத்ரா கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் அரசு சார்பற்ற மலாய்க்காரர் அல்லாத இரண்டு இயக்கங்கள் வரவேற்றுள்ளன. தாம் மொழி பள்ளிகளை ரத்து செய்யும் புத்ராவின் கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஒரே தேசிய பள்ளிகள் முறையின் மூலம் தாய்மொழிகளை போதிக்க முடியும் என இன்சான் பெக்கா என்ற அரசு சார்பற்ற இயக்கத்தை சேர்ந்த பாலகோபால் கூறியுள்ளார். புத்ராவின் முதலாம் ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொண்ட பாலகோபால் இதனை தெரிவித்ததாக இணையதள பதிவேடு ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஒரே தேசிய பள்ளி திட்டம் மாணவர்களின் ஒற்றுமைக்கு பொருத்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதோடு அனைவருக்கும் தாய்மொழிகளை படிப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கும் என அவர் சொன்னார். தாய்மொழி பள்ளிகள் தேசிய பள்ளிகளில் மட்டுமே போதிக்கப்பட்டால் அனைவரும் அதனை அறிந்து கொள்ள முடியும் என்றும் பாலகோபால் கூறினார். புத்ரா இனவாத கட்சி என்ற தோற்றம் ஏற்பட்டிருப்பதால் அதனை அகற்றும் நோக்கத்திலேயே தாம் அதனை ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் பாலகோபால் தெரிவித்தார். ரஜினிகாந்த் பிறந்தநாள். பிரதமர் மோடி உட்பட தலைவர்கள் வாழ்த்து. நடிகர் ரஜினிகாந்த் தமது 70வது பிறந்த நாளை கொண்டாடினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் ரஜினிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ரஜினி நீண்ட ஆரோக்கியமான வாழ்வை வாழ வேண்டும் என பிரதமர் மோடி அனுப்பிய வாழ்த்து செய்தியில் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் முக ஸ்டாலின் ஆகியோரும் சூப்பர் ஸ்டாருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முக ஸ்டாலின் தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அன்பும் பாசமும் கொண்ட இனிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். பிறந்தநாள் கொண்டாடும் தாங்கள் நீண்ட காலம் வாழ வாழ்த்துகிறேன் என ஸ்டாலின் ட்வீட் செய்துள்ளார். அதோடு ரஜினியை தொலைபேசியில் அழைத்தும் முக ஸ்டாலின் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் உட்பட சினிமா நட்சத்திரங்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவிருப்பது குறித்து பச்சை கொடி காட்டியதை தொடர்ந்து அவரது பிறந்த நாளை இம்முறை ரசிகர்கள் உற்சாகத்தோடு கொண்டாடுகின்றனர். அவரது அரசியல் பிரவேசத்தை வரவேற்கும் வகையில் விதவிதமாக போஸ்டர்களில் வித்தியாசமான போஸ்டர்களையும் அச்சிட்டு ரஜினிகாந்த் வீடு அமைந்துள்ள போயஸ் கார்டன் பகுதி மற்றும் சென்னையில் பல இடங்களிலும் ஒட்டியுள்ளனர். மின் ஸ்கூட்டர் பயன்படுத்திய 65 பேரிடம் விசாரணை. கேஎல்சிசி புக்கிட் பின்தாங் மற்றும் மேர்தேக்கா சதுக்கம் வட்டாரத்தில் 65 பேர் பயன்படுத்திய மின் ஸ்கூட்டரை போலீசார் பரிசோதித்தனர். மின் ஸ்கூட்டரை பயன்படுத்துவோர் குற்றங்கள் புரிவதாக புகார் வந்ததை தொடர்ந்து இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் குற்ற புலனாய்வுத்துறை மற்றும் போக்குவரத்து அமலாக்கப் பிரிவின் தலைவர் துணை கமிஷனர் சுல்கிப்லி யாஹியா தெரிவித்தார். மின் ஸ்கூட்டரில் இருவர் பயணம் செய்வது சாலையில் இடம் வழங்காதது. ஆபத்தான முறையில் சாலையின் நடுவே கூட்டமாக ஸ்கூட்டரை ஓட்டி செல்வது போன்ற குற்றங்களில் மின் ஸ்கூட்டரை பயன்படுத்துவோர் ஈடுபடுவதாக புகார் கிடைத்திருப்பதாக அவர் சொன்னார். சாலை விதிகள் அல்லது போக்குவரத்து விதிகளை மீறும் மின் ஸ்கூட்டர் ஓட்டுநர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு கொண்டுவரப்படும் என அவர் தெரிவித்தார்.
கடந்த ஆண்டு மே 29 மின் ஸ்கூட்டர் பயணீடு அறிமுகப்படுத்தப்பட்டது. நீண்ட தூரம் நடந்த பொது போக்குவரத்து பயன்படுத்துவோர் மின் ஸ்கூட்டரை பயன்படுத்துவது இப்போது ஒரு பாணியாக அமைந்துவிட்டதாக அவர் சொன்னார். அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பா? அகமத் ஃபைசல் மறுத்தார். தாம் அமைச்சரவை உறுப்பினராக நியமிக்கப்படலாம் என்று வெளியான தகவலை பேரா முன்னாள் மந்திரி புசார் அகமத் ஃபைசல் அமுசு மறுத்தார். நம்பிக்கை தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு வாக்களித்ததால் கடந்த சனிக்கிழமை அகமத் ஃபைசல் பதவி விலகினார். பெர்சத்து கட்சியின் துணைத் தலைவருமான அகமத் ஃபைசல் கூட்டரசு அமைச்சரவையில் அமைச்சராக நியமிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகின. இந்த தகவலை அவர் இன்று மறுத்தார். ஹைலண்ட் டவர் இடிந்து விழுந்த பகுதியில் நினைவு சின்னம் அமைக்கப்படாது. ஹைலண்ட் டவர் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் 27 ஆண்டுகளுக்கு முன் இடிந்து விழுந்த பகுதியில் நினைவு சின்னம் எதுவும் கட்டப்படாது. மாறாக அந்த இடம் வரலாற்று பூர்வமான பகுதியாக அழகுபடுத்தப்படும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் சுரேடா கமாருடன் விளக்கம் அளித்தார். இதற்கு முன் ஊடகங்களில் வெளிவந்த தகவலை போல் அங்கு நினைவு சின்னத்தை அமைச்சு நிர்மாணிக்காது என அவர் விளக்கம் அளித்தார். கடந்த 1993 December 11 பிற்பகல் மணி 1:35 அளவில் அந்த ஆடம்பர அடுக்குமாடி கட்டிடம் சீட்டுக்கட்டை போல் சரிந்து இடிந்து விழுந்தபோது அதில் தங்கியிருந்த 48 குடியிருப்பாசிகள் இடிபாடுகளில் சிக்கி மாண்டனர். அந்த கசப்பான சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் அந்த கட்டிடம் இடிந்த பகுதிக்கு புதிய தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அது அழகுபடுத்தப்படும் என சுரேடா கூறினார். இடிந்து விழுந்த அந்த கட்டிடம் கடந்த 27 ஆண்டு காலமாக இன்னும் அப்புறப்படுத்தப்படாமல் இருக்கிறது. இதனால் பல்வேறு சமூக பிரச்சனை ஏற்பட்டு வருவதால் அங்கு குடியிருக்கும் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் ஹைலண்ட் டவர் கட்டிடம் இடிந்த பகுதி அழகுபடுத்தப்படும் என அவர் விவர். தங்க முதலீட்டு திட்டத்தில் 4 லட்சம் ரிங்கிட் மோசடி, பெண் மீது விசாரணை. தங்க முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறி பலரை அந்த திட்டத்தில் ஈடுபட வைத்து மோசடி செய்ததாக நம்பப்படும் 32 வயது பெண் ஒருவருக்கு எதிராக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கி இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்டதாக நம்பப்படும் அந்த முதலீடு திட்டம் தொடர்பாக 15 புகார்களை போலீசார் பெற்றனர். தங்க முதலீடு திட்டத்தில் முதலீடு செய்தால் கூடுதலாக 30 முதல் 70 விழுக்காடு வரை லாபம் பெறலாம் என பலரை நம்ப வைத்து சுமார் 4 லட்சம் ரிங்கிட் வரை மோசடி செய்திருப்பதாக விசாரணையில் தெரிய வருவதாக புகிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் சைனுடின் யாக்கோப் தெரிவித்தார். இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்காக மற்றொருவருடன் சேர்த்து அப்பெண் வழங்கிய 2 வங்கிக் கணக்குகளில் பலர் பணத்தை முதலீடு செய்துள்ளனர். அதோடு அந்த தங்க முதலீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு மேலும் ஒரு தரகரையும் அப்பெண் நியமித்திருந்ததாக ஜெயனுடன் தெரிவித்தார். பதினைந்தாவது பொது தேர்தல் அம்னோ முதுகில் சவாரி செய்ய பாஸ் பெர்சத்துவை அனுமதிக்காதீர், நூர் ஜஸ்லான் வலியுறுத்தல். அடுத்த பொது தேர்தலை அம்னோ முடிந்தவரை தனியாக எதிர்நோக்க வேண்டும். அம்னோவின் முதுகில் பாஸ் மற்றும் பெர்சத்து கட்சிகள் சவாரி செய்வதற்கு இடம் கொடுக்க கூடாது என அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் நூர் ஜஸ்லான் கேட்டுக்கொண்டார். அரசாங்கத்தில் ஆக்கிரமிப்பு செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக பெர்சத் வளர்வதற்கு அனுமதித்தால் மலாய்காரர்களை கொண்ட மிகப்பெரிய அரசியல் கட்சி என்ற பழம் பெருமையை வரலாற்றையும் அம்னோ இனி மறந்துவிட வேண்டியதுதான் என நூர் ஜஸ்லான் எச்சரித்தார். நம் நாட்டில் இருப்பது 90 விழுக்காடு மலாய்காரர்களின் ஆக்கிரமிப்பை கொண்ட அரசாங்கம் இனியும் பொருத்தமானதாக இல்லை. நாட்டிற்கும் இது ஆரோக்கியமாக இருக்காது. அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளில் மலாய்காரர் அல்லாதவரை நாம் ஒதுக்கிவிடவே முடியாது. எனவே நடப்பு அரசியலின் உண்மையை உணர்ந்து பக்கத்தான் ஹரபானுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது குறித்து அம்னோ உறுப்பினர்கள் சிந்திக்க வேண்டும் என நூர் ஜஸ்தான் கேட்டுக்கொண்டார். தேவைப்பட்டால் தேர்தலுக்கு பிறகு பக்கத்தான் ஹரப்பானுடன் அம்னோ கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என அவர் ஆலோசனை தெரிவித்தார். சிலாங்கூரில் கோவிட் தொற்று அதிகரிப்பு, மக்களிடையே விழிப்புணர்வு தேவை, சுகாதாரத்துறையின் முன்னாள் அமைச்சர் வலியுறுத்து. சிலாங்கூர் மாநிலத்தில் கோவிட் 19 தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறையின் முன்னாள் அமைச்சரான சூல்கிப்லி அகமது கேட்டுக்கொண்டார். புதன்கிழமையன்று சிலாங்கூரில் 277 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியிருந்தனர். அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த எண்ணிக்கை 845 ஆகவும்
நேற்று 829 உயர்ந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் பாதிக்கும் மேற்பட்ட புதிய தொற்றுகள் உருவாகும் மையமாக இப்போது சிலாங்கூர் இருந்து வருவதால் மக்கள் தொடர்ந்து விழிப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்த எண்ணிக்கை கவலை அளிப்பதாக இருந்தாலும் அந்த பெரும் தொற்றை தொழைத்தொழிக்கும் நமது முயற்சியில் இருந்து பின்வாங்கிவிடக்கூடாது என சூல்கிப்லி நினைவுறுத்தினார். தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் கோவிட் பரிசோதனை பரவலாக நடத்தப்படுவதால் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை மேலும் உயர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என அவர் கூறினார். அதோடு சிலாங்கூர் கோவிட் தொற்று தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழு வீடமைப்பு பகுதிகளிலும் பரிசோதனையை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார்.